என்னங்க பக்கத்துல தங்க இருமா இருக்கீங்களா நான் இருக்கிறேன் நான் போல நீ அம்மா முக்கறா நான் முட்டையனா அண்ணி
உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. உனக்கு எந்த பக்கம் நோவுது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆமாண்ணா, நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டுமா? அறியாத புள்ளண்ணா, நீ அறியாத புள்ள இல்ல, நீ சொரியாத புள்ள. என்ன பண்ணு தெரியும் ஐயா? அன்னை மனம் ஏங்கும், தந்தை மனம் தூங்கும், நாடகம் கேளடா, நாயத்தை கேளடா, என்ன என்னங்க பக்கத்தில் தங்கருமா? இருக்கிறேன் போல. முடியலங்க, செத்துடுல செத்துடு. அடுத்தவங்களுக்கு பாரமா யா இருக்கணும்? குழந்தை பத்தவங்க உள்ள கிடக்குறாங்க. இவனா ஏழாவது பிரசவம் முடிச்சுட்டு வர மாதிரி வரா. இந்த சித்திர மாசி சேனவாசி வருமே. அது ஒண்ணு இல்லையா? அம்மா, ஒரு பிள்ளை போதுனா ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அது அவங்க இருப்பா. ஆமாங்க, நான் கூட டெலிவரிக்கு போயிருந்தேன். ஆமா, பெரிய டெலிவரி கேள்வி. யோ, நடியா பிரசவம் பார்க்க துணைக்கு போயிருந்தேன். போயிருப்பேன். ஆமாங்க. அப்போ உடம்பு அசதியா இருக்குன்னு அம்மா பக்கத்துல படுத்தேன். வெட்டு காலி அங்கிருந்து படுத்திருப்பேன்னா? டாக்டர் வந்து ஆள் தராது, எனக்கு பண்ணிட்டு ஆபரேஷன். எனக்கு ஒன்னோட போச்சா? கம்மியாட்டி விட்டா யாரு கேட்டு பண்ணா? அதிகமா என்கிட்ட பேசாத. டாக்டர் யார்கிட்ட பேசணும்னு சொன்னாரு? டாக்டர் உனக்கு என்ன கனெக்ஷன்? அவரு என்கிட்ட பேசலையா? தெய்வத்துக்கு சமம், டாக்டர் சந்தேகப்படக்கூடாது. அதிகமா கத்தி பேசலாம். அந்த தைல இது ஆபரேஷன், எனக்கு மட்டும் 27 தைல போட்டு பிரசவம் நெடுக்க. 27 தைல குறைக்க 3 தைல, 24 நெடுக்க. என்னடி கலர் கலரா பிலிம் காட்டுற? அடிக்கடி மோத்தா தைல விட்டுக்கிடும். வேற ஆபரேஷன் பண்ண மயக்கத்துல என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு பாக்கல. இருங்க பாத்து சொல்றேன். நான் உள்ளே பாத்துறேன். அந்த தடவை பார்த்தா தெரியாது. பேண்ட் பீஸ்ட் பாருங்க. ஆமாங்க, பூனங்க புரிய பாதியா? ஏங்க ஐயா, என்ன அழுக்க நின்னு கிடக்குறாரு? அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியா நின்னு கிடக்குறாரு? குடும்பத்துல பேசுறீங்க, நான் குறுக்க பேசுறேன். அது மாதிரி போயிட்டா நல்லது ஐயா. நம்ம ஞாபகம் அரண்மனையில பிறந்துருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பாத்திருப்பாங்க. ஏழ்மை குடும்பம் மாணிக்க குடும்பத்துல வந்து கொரக்கணும்னு 2000
துணி கட்டாத விட்டுக்கறா பாரு இடுப்புல அவள 1000 ரூபாய் இன்னடினா 2000 ரூபாய் இன்னடிக்குறா இந்த அம்மா 2600 ரூபாய் இன்னடிக்குது யாருக்கு தான் சம்பளம் ஏத்துதுனே தெரியப்பா வீனுக்கு மேல யாருக்கு சம்பளம் ஏத்துற மாதிரி இல்ல யாத்தினா தொழில் பாத்துக்கினு இருக்கத்தையும் கட் பண்ண வேண்டியதான் நான் செய்ய போறாங்க பாத்துக்கினே இரு அம்மா இப்ப சுமாரா சேத்த சுமார் பா புத்தனா குமார் காலே ஆரம்பிச்சானா அப்ப குடும்பம் ஓஹோ சேட்டா அம்மா ஏங்க பாய்ஞ்சு குடுங்க பாய்ஞ்சு மொத்த பார்த்தா தான் அந்த வெளியில பறந்து போ ஏ ராஜா ஏ தெய்வமே பாய்ஞ்சு பத்த உடம்பு யாரு கத்துவ இருந்தாலும் உனக்கு இப்பல 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 ஆகாது ஏமா குழந்தை அப்படியே கொஞ்சம் இருக்கு அடியே அனுராதா உடம்பு சரியில்லம்மா அப்படிதான் இருக்கும் இல்லனாலும் குழந்தை எப்படி தெரியுமா கொஞ்சம் நான் சொல்லித்தரேன் குடும்பத்துல நீங்க வேற எரியுது விட்டு எண்ணெய் ஊற்றி சேர்த்து ஆரணி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இரும்பேடு கூடு ரோடு வரலோ லோ 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 இல்ல காயிலாங்கடை வச்சாலும் வச்ச போடலாம் ஒரு விளம்பரம் தானா இருக்கு என்ன இரவத்துல கட்டி வச்சுக்கிற ஆளுக்கு ஒரு பாலாட ஊட்டி விட்டு நீங்க உக்காந்து சீரியல் பாத்துக்கிட்டீங்கன்னா நாய் வந்து மூஞ்சி நக்கினாங்க குழந்தைக்கு பசி ஆத்தம் ரெண்டு கண்ணாடி டம்ளர் எடுத்தாச்சா அதெல்லாம் வேணாம் பசி ஆத்தம் முதல்ல அப்படி உக்காரணுமா ஆமா எல்லாம் யாரும் கட்டிக்கணும் என்ன நடந்து பாத்து திரும்ப
நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்தா வரோம். நடக்க மாட்டீங்களா? அதானே.
Thank you.
குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம நீ தவிக்கணும்.
அதை நான் பார்க்கணும். இதானே அந்த மாலதிக்கு ஆசை. ஏய் ஏடிஎம்ல எடுத்தா பணம், இனிமே உங்க குடும்பமே போனோம் வரட்டா பா. கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புதான். மூணு கரம் கும்பிட்டு நீ சனாத்தியா நான் சாப்பிட்டு உனக்கு வச்சுக்கிறேன். ஆறு மாடு நான் போய் சொல்றேன். ஏய் மன்னர் மகாராணி நம்மளே நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான குறை வரக்கூடாது. குழந்தைய கண்ணு கட்டுமா சேர்த்தனா குழந்தை போச்சு ஒரு வார்த்தை சொல்லி நானே வந்துருப்பேன். என்ன விஷயம் போட்டா நடிகன் எனக்கு குடும்பம் மன்னர் குடும்பமும் இளவரசனும் உயிரோடு இருக்கிறனா இளவரசர் எட்டு மாதிரி கொடுக்கிறது பதிலா நம்ம குழந்தைய மாத்தி கொடுத்துருவோம். பெற்றெடுத்தாக
கொடுத்துல ஒருவேளை உடம்புக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்ற குழந்தைய பசியை எப்படி தீர்க்கும்?